ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நிறைய நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சாரி ஃபார் த டிலே. ஸோ ஏன் வீடியோ போடலன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசர் டவுனில் தான் இருக்கேன். பிகாஸ் ரம்ஜான் டைம் ஆயிடுச்சுனாலே இங்கே செம்மையாக ஃபுட் ஸ்டால்ஸில் நிறைய போட்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் வருஷம் வருஷம் பார்த்துருக்கேன், பட் உள்ளெல்லாம் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டுருக்கேன். அண்டு வீடியோ போடாமல் வேறு கண்டென்ட் வேறு இல்லை, அதனால் இதே கண்டென்ட்டாக மாற்றிடலான்னு சொல்லி அப்படியே உள்ளே கிளம்பி வந்துட்டோம். இங்கே என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, அப்புறம் நான் என்னென்னத்தை ட்ரை பண்ண போகிறேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் போன உடனே திடீர்னு என்னடா இது கலர் கலராக வச்சுட்டு ஏதோ ஸ்மோக் எஃபெக்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது எல்லாமே ஜூஸ் தான், பாதாம் அப்புறம் ஸ்ட்ராபெரி லைம் ப்ளூ லைம் ஜூஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது பேர் கேட்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதுவும் ப்ளூ லைம் ஜூஸா, இது நல்லா இருக்கே, அப்படின்னா இதை ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் ஒன்றும் டேஸ்ட் பண்ணதில்லை இது. ஸோ எப்படி இருக்குன்றது தெரியாது, சரி வாங்கி குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அண்ட் வாங்கி குடித்ததுக்கப்புறம் தான் தெரியும், லைம் ஜூஸ் கிட்டத்தட்ட லைம் ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு, பட் லைட்டாக கொஞ்சம் டிஃபர் இருந்துச்சு அவ்வளோதான். பட் மற்றபடி பெருசாக வேறு எந்த டேஸ்ட்டும் இல்லை, நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு அந்த ஜூஸு. லைம் குடிச்சு முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் கடைக்கு போகலான்னு பார்த்தோம். பட் முன்னாடி செம்ம க்ரௌடு இருந்தனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். அண்டு உள்ளவே குக் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, அதனால செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கடை போனவுடனே ஒரு ஐட்டம் விற்றாங்க, அதை கேட்டவொடனே நான் ஃபஸ்ட் இதை நான் சாப்பிட்டே ஆகணும், எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக நான் அதை வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமல் கறி, அதாவது ஒட்டக கறி. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ எப்படியாச்சும் அதை சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியாது இல்லையா. ஸோ ஒரு சின்னதாக ட்ரை கொடுப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். கேட்ட உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பட் செம்ம சூடாக இருந்துச்சு. சாப்பிடவே முடியல ஸ்டார்டிங் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு, செம்ம சூடாக இருந்ததுனால சரி வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை பீஃபை தான் கொடுத்துட்டு கேமல் ஏமாற்றிட்டானா என்னான்னு தெரில, பட்டு டேஸ்ட் கிட்டத்தட்ட பீஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் யாருனா சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒருவேளை டேஸ்ட் அப்படி தான் இருக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, அதில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சில ஃபுட்ஸ் பேர் கூட எனக்கு தெரில, நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஷீக்கு கபாப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்பிக்யூ மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ போக போக இன்னும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. இந்த ஃபுட் ஸ்டாலில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, சிக்கன் மட்டன் பீஃபு கேமலு அப்புறம் ஃபிஷ்ஷு ப்ரான்னு ஷ்ரிம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய புதுசாக இருந்துச்சு எனக்கு, இது இப்படியெல்லாம் இருக்குமான்றதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கப்போ ஒரு தவாலை போட்டு பரோட்டா சுட்டுட்ருந்தாங்க. என்னன்னு கேட்டால் சிக்கன் பரோட்டான்னு சொன்னாங்க. சரி ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு பிளேட்டு 150 சொன்னாங்க. என்ன ஒன்றுனா இங்கே ரேட்டு மட்டும் ஹெவியாக இருக்கும், மற்றபடி ஃபுட்டு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் சூடாகவே இருக்கும், ஃபுட்டு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது. ஸோ அது 6 வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். நான் என்ன நினச்சேன்னா இது கிட்டத்தட்ட ரோல் மாதிரி தான் இருக்கும், உள்ளே இருந்தால் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின் தான் நினச்சிருந்தேன். பட் சாப்பிட்டப்போ தெரிஞ்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, ரோல் மாதிரி இல்லை, பட் ரோல் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ளே இருந்த ஸ்டஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாலுக்கு போயிருந்தோம். அங்கே நிறையா அந்த ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ ஐட்டம்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி, லைக் எது கேட்டாலும் 100, 150, 200, 250 அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முன்ன சாப்பிட்ட அந்த கேமலோட ரேட் வந்து 150, அதில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் தான் வச்சு கொடுத்தாங்க. அண்டு
ரேட் எல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஷ்ரிம்ப்ஸு, மீன், வஞ்சிரம், ப்ரான்ஸு, அது வேறு கலர் கலரான ப்ரான்ஸ், அப்புறம் மீன், பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே. அது முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஆளுக்கு வந்தால் இங்கே ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. இது ஏதோ பேர்லாம் சொன்னாங்க இந்த இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கிறது, அது என்னன்னு கூட தெரில, பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அது முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் காற்று அடிச்சிச்சு மூஞ்சில், அப்போ தான் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அண்ட் வெளியே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு திருவிழா எஃபெக்ட் தான் இருந்துச்சு. ஒரு திருவிழாவில் எவ்வளோ க்ரௌடு இருக்குமோ அவ்வளோ க்ரௌடு. ஆனால் இங்கே எல்லாம் வெறும் ஃபுட் மட்டும் தான் இருக்குது. இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் வந்துருக்கு. எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துச்சு க்ரௌடு. அந்த ரோடே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் போனோம், இதில் நடந்தவும் போனோம். நடந்து போகிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், செம்ம க்ரௌடு. அண்ட் அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு நடந்து போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாலுக்கு போயிருந்தோம், அங்கே போய் ரோல் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஸோ ரெகுலராக நம்ம ரோல் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அதனால் அது வேண்டாம், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே வந்து ஒரு அப்புறம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா ஒரு ப்ரான், அப்புறம் ஒரு ஷிம்ப் ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வர வரைக்கும் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். நண்டு பவம் கட்டி தொங்க போட்டுட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் காடெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. அண்ட் சரி நம்ம ஐட்டம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்போ தானே போட்டு கொடுப்பாங்க, ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம கேட்டதுக்கப்புறமா தான் ஃபுட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபுட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷ்ரிம்ப் எடுத்து பார்த்தேன், செம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதும் இல்லை. அண்ட் பார்க்குறதுக்கு இது எப்போ சாப்பிட்றது, எந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி அதை வச்சுட்டு முதல் ப்ரானை சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் ஷ்ரிம்பை சாப்பிட்லான்னு சொல்லி ப்ரான் சாப்பிட்டேன். ஸோ ப்ரானோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கபாப் மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. நார்மலாக ப்ரான் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அது லைட்டாக சிக்கன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் இது கபாப் மசாலா மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அது சாப்பிட்டப்போ எனக்கு வந்து கபாப் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஷ்ரிம்பை எப்படி சாப்பிட்ணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேனான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் எங்கிட்டேருந்து வாங்கி இப்போ ஒரு ஷ்ரிம்பை இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷ்ரிம்பை சாப்பிட்டு காட்டினான். அதுக்கப்புறம் சரியா நானும் சாப்பிட்றேன் கூடுறான்னு சொல்லி நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். பட் இது ப்ரான் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஏதோ முறை நினச்சிட்டு இருந்தேன், பிகாஸ் நம்ம அதை பார்த்தா கொஞ்சம் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்காது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சாப்பிட்டப்போ நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி சாப்பிட்டதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு, பல்லு குத்துவோன்னு குத்திட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டைலாக் சொன்னேன், என் ஃப்ரெண்ட் என்னை அசிங்கப்படுத்திட்டான். ஸோ இது நம்ம பார்த்துருப்போம் அந்த கெளுங்கு, அது பட் அதுவும் வாங்கலை நாங்கள் டியூ டு பட்ஜெட், காசு இல்லாத காரணத்தினால சரி நிறைய ஐட்டம் வாங்க முடியல. இந்த லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ரோடு தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த நாலு ரோடுமே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும், நாலு ரோடு ஃபுல்லாகவே வண்டி இருக்கும், ஃபுல்லாகவே க்ரௌடு இருக்கும், ஆளுங்களும் நிறையா இருப்பாங்க. ஸோ நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அண்ட் இங்கே ஏதோ ஒரு கேக் வச்சுருந்தாங்க, அந்த ஒரு சின்ன பீஸ் எவ்வளோடான்னு கேட்டால் 150 ரூபான்றான். ஆடா போடாடே அதுக்கு நான் வீட்டில் சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டாங்க. அப்புறம் சரி கடைசியாக ஒரு கடைக்கு வந்தோம், இங்கே வந்து பார்த்தா பன் பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க. சரி அதையாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருந்தோம். கடைசியாக அந்த பன் பட்டர் ஜாம் வாங்கி சாப்பிட்டு சரி ஆச்சரியத்தோடு நிறைவடைகிறது, நன்றி வணக்கம்னு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ காய்ஸ் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் வினோத், பாய் பாய், டேக் கேர், லவ் யூ.